Hey.
தேவர்களான் நினைக்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள்? இந்த பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரு 60 திருவூட்டு நடத்தணும், நடத்த வேண்டும். 60 திருவூட்டு நடத்தினமானா அந்த கைலாச மாமலை சமநிலைக்கு வந்து சேரும். அதனால பகவானுக்கும் பார்வதிக்கும் 60 திருவூட்டு நடத்துவதற்கு தேவாதி தேவர்களும் தெய்வரிஷிமாரனும் ஒன்று கூடி கொண்டு ஆதி கைலாச மாமலைக்கு வருகிறார்கள். வருகிறார் Yeah.
வர்ணந்தல் தேவாதி தேவர்கள் தேவி ரிஷிமாரலாய் நிகிறார்கள். என்ன இவ்வளவு பெரிய அழகுள்ள பந்தலில் ஒரு திஷ்டி பொம்மை ஒன்று வேணும்லவா? ஆமா ஆமா, இந்த பந்தல் அலங்காரமே பார்க்க 10,000 கண் வேணும். வேண்டும் அல்லவா? அப்பேற்பட்ட அலங்காரங்கள் பண்ணி இருக்க இடத்திலே சரி அழகாக பிரம்மரிஷி வரவழைத்து அழகா பிரம்மரிஷி இடத்திலே சொல்கிறார். என்ன யா பிரம்மரிஷி, அழகா இந்த கல்யாண பந்தலிலே பார்க்க 10,000 கண்கள் வேறுடைய பந்தலா இருக்கிறது இருக்கிறது. இது அலங்காரங்கள் பண்ணி இருக்கிற பந்தல் அலங்காரமே ஒரு இதா இருக்கு. சரிதான், பகவான் கல்யாணம் பார்வதி கல்யாணம் லேசவப்ப நடக்கும். எவ்வளவு சிறப்பா நடக்கும். ஆண்டவன் கல்யாணம் லேசவா நடக்கும். கைலாசத்துல ஆண்டவனுடைய கல்யாணத்துக்கு ஒரு அலங்காரம்னா புலக மக்கள் சொல்லியா கொடுக்கணும். என்ன அலங்காரம் அலங்காரம்னா அப்பேற்பட்ட அலங்காரத்திலே திஷ்டி பொம்மைகள் ஒன்று உருவணித்து சரி அழகா பகவானுக்கும் பார்வதிக்கும் அப்படியே பகலியானந்தங்கள் நடத்துகிறார்கள். சரிதான், தேவாதி தேவர்கள் எல்லாம் மேலங்கள் பொழியவும் கும்மலை பொழியவும் ஆண்டவன் கல்யாணத்தை பார்க்க அனைவர்களும் தமிழ்ந்திருக்கிறார்கள். அம்மா அம்மா, சிவனுடைய கல்யாணம் பார்க்க சில பேர்களும் வருவார்கள் அல்லவா? பகவானுடைய கல்யாணம் பார்க்கதற்கு பல பேர்கள் வந்து கைலாசத்தில் அமர்ந்திருக்கும் போது பகவானுக்கும் பார்வதிக்கும் 60 திருவோட்டு நடத்தினோம் அல்லவா? என்று அழகாக பகவானுக்கும் பார்வதிக்கும் 60 திருவோட்டு எப்படி நடக்கு தெரியுமா? பகவான சிவபெருமாள் திருவாங்கலி கையில் எடுத்து நம்ம ஆதி கைலாசத்தில பகவான் பார்வதியுடைய திருக்குளத்திலே சுட்டினமானால் அந்த வட கைலாசம் தாழ்ந்து தென் கைலாசம் உசந்ததினால் கைலாசம் அவனை சமநிலைக்கு வர வேண்டும் நினைத்து சரி அந்த கைலாசம் மலையாதீலே மலையாதீலே கலக்கிலே
அந்த பிரமலோக பட்டணத்தில் பிரமத்தேவனவர் அழைத்த ஐயா பிரமத்தேவா, ஏ பிரமா, இந்த கல்யாண பந்தலில் அழகாக ஒரு பிரமதேவன் ஓடி வந்து நீ வச்சிருக்கக்கூடிய திருஷ்டி பெண்ணை ஒரு குத்து மண்ணெடுத்து அழகாக ஈசான பார்வையிலே விட்டறிய வேணும் என்று அழகாக பகவானுக்கும் பார்வதிக்கும் தங்கையாகவும் ஆண்டவனுக்கு சிவனுக்கும் சத்திக்கும் ஒரு குழந்தையாக பிறவி செய்ய வேண்டும் அல்லவா என்று பிரம ரிஷி ஓடி வந்து வெற்றி கொண்ட திருமுகம் பட்டு போல் நாவலகம் பகலம் போல் பல்லொழிவும் பல்லொழிவும்
ஐந்து ஜடை குஞ்சி வரையும் அளவு ஜட மாறு விளங்க கோல ஜடையலகம் கோபாலன் தங்கையா நிக்க நிக்கிறாளே. பிராமண பிள்ளையாக நிக்கக்கூடிய குழந்தையை கண்டான். சரி, அந்த பிரமன் போட்ட பீடத்திலே பீடமாவது கௌரவ ஓடி அழகா பெண் பிள்ளைக்கு கொடுக்கிறான். எப்படி ஐயா, பெண் பிள்ளை பிறந்த பிள்ளை ஓடி வந்து ஆண்டவா பகவானே பிரம்மதேசம் என்ன என்ன பிறவிகித விவரம் என்ன, பேர் என்ன, பெள்ளி என்ன, எதிர்காண்டி பிறவிசீர்கள் என்ன காரணம் அம்மா? உன்னை பிறவிகித விவரம் என்ன தெரியுமா? என்ன என்ன சாமி? வட கைலாசம் தாந்து தென் கைலாசம் உதந்து கைலாசம் மலை சமநிலைக்கு வரணுமானா? வேண்டுமானா? பகவானுக்கும் பார்வதிக்கும் 60 திருப்பூட்டு நடத்தணும். சரிதான். அந்த 60 திருப்பூட்டு நடத்தும் நேரத்திலே பகவானுக்கு தங்கையாகவும் பார்வதிக்கு தோழியாக உன்னை பிறவி செய்தேன். அதனால் நீ பிரம்மன் போட்ட பீடத்தில் பிறந்ததினாலே உனக்கு பேர் என்ன தெரியுமா? நீ பிரமன் போட்ட வீடத்தில் அபகரித்து வந்த பின்னால் இருந்ததினால் உனக்கு பேர் என்ன தெரியுமா? ஏ அம்மா, உனக்கு பிரம்மன் போட்ட வீடத்தில் பிறந்ததினால் உன் பேர் பிரம்மசக்தி என்று ஏ அம்மா பேச்சு பிரம்மசக்தி என்று பேராமத்தை கொடுத்து அந்த பகவானுக்கும் பார்வதிக்கும் தங்கையாகவும் பகவானுக்கு தங்கையாகவும் பார்வதிக்கு தோழியாக உன பிறவி என் பகவான் கட்ட திருமாங்கலியத்தை நீ வாங்கி கட்ட வேணுமல்லவாம். ஆண்டவன் கட்டும் ஆங்கிலியத்தை அழகாக நீ வாங்கி கட்டுவதற்காக உன பிறவி அம்மா. இந்த அழகாக பிரமரி இடத்திலே பிரமன் போட்ட வீடத்திலே பிறந்தாலே பேச்சு பிரமசக்தி ஆனவள். ஆண்டவன் பகவானிடத்தில் ஓடி வந்து அழகாக பகவானுக்கும் பார்வதிக்கும் 60 திருவோட்டு நடக்க வேண்டும் அல்லவா? அந்த கைலாச மலையிலே பகவானுக்கும் பார்வதி இருவேருங்களுக்கும் முகமாக இருக்கும் நேரத்திலே ஆண்டவன் பிரமன் போட்ட வீடத்திலே பிறந்தாலே பேச்சு அம்மாள் பிரமசக்தி ஆனவள். அந்த பிரம்மன் போட்ட வீடத்தில் பிறந்த பின்னால் அழைத்து அழகாக ஆண்டவனுடைய முன்னால் வந்து அலங்காரங்களை முடித்து அழகாக பகவானுக்கும் பார்வதிக்கும் திருப்பூட்டு நடக்கும். 60 திருப்பூட்டு நடந்ததாலும் ஆதி கைலாசம் ஈடுதாங்கலாம் என்று அந்த கைலாசம் அமலை சமநிலைக்கு வந்துவிடும் என்று பகவானுக்கும் பார்வதிக்கு 60 திருப்பூட்டு நடக்கிறது. அந்த பகவானுக்கும் பார்வதிக்கு 60 திருவோட்டு நடந்த பின்னாலே அவர் கட்டக்கூடிய மாங்கலியத்தை ஆதி சத்தியான பார்வதியால் உமையல் திருக்களத்தில் ஏறும்போது ஆண்டவனாகிய பகவான் சிவபெருமாள் ஆனவன் அவரு கெட்டு நல்ல மாங்கிலிய ra
வந்து கழுத்தில உத்திராஜ மாலைகள் அணிந்து நெத்தியில திருநீர் பட்டைகள் போட்டு புளித்தோல் ஆசனம் யானைத்தோல் போர்வை போர்வை போத்தி கொண்டு அழகாக காலையில் எழுந்தரித்து அழகா பகவானுக்கும் பார்வதிக்கும் பூஜை பண்ண வேணும் என்று எப்படி பண்ணுகிறான் தெரியுமா? அந்த பாலால
நிலைக்கு எல்லோருக்கும் தெரியுதல்லவா? இந்த பிரம்மரிஷி பண்ணும் பூஜையாது உலகம் எல்லாம் தெரிந்தது. அவனை போற்றுவாராம் புகழ்வார்கள் புகழ்வார். ஆக நமது சின்ன சிறு பாலகனா இருந்தாலும் பிரம்மரிஷியானவன் சூரியன் குதிக்கும் முன்னா சிவனாருடைய பூஜை எல்லாம் பண்ணி வருகிறான். ஆதித்தனார் குதிக்கும் முன்னால் அரணாருடைய பூஜை பண்ணுறான். நாலு தவறினால் நாளிகை தவறிடாமல் நிமிடம் தவறினால் சொல்நீதி தவறிடாமல் ஒரு சின்னஞ்சிறு பாலகன் சிறிய மதுரையாக இருந்தாலும் ஐந்து வயது குழந்தை அறியாத பிள்ளையாக இருந்துட்டாலும் இருந்தாலும் இந்த பகவானுக்கும் பார்வதிக்கு இவ்வளவு ஒரு அழகு பூஜை நடத்தி வருகிறான் என்று அவனை போற்றுவார் புகழ்வார். பெருமையோடு அவனை அலுவலும் பேசுவார் அல்லவா? பேசுறார். இவன் பூஜை ஒரு நாள் முடங்காமல் நாளுகை தவறினாலும் நாளிகை தவறிடாமல் தவறிடாமல் சிவனுடைய பூஜையும் சக்தியோட பூஜையும் அழகாகத்தாய் இந்த அப்பனுடைய பூஜை பண்ணி வருகும் போது அந்த பிரம்ம ரிஷியானவன் நாலு தவறாம பண்ணும் பூஜையினாலே ஒரு நாள் தினத்தில பிரம்ம ரிஷி ஓடி வந்து பகவானுடைய பூஜை முடித்து ஆண்டவனுடைய பூஜை முடித்து பகவான் முன்னாலே பிரம்ம ரிஷியானவன் ஆண்டவனுடைய முன்னால் அழுது முறையிடுகிறான் அல்லவா? அப்படி சிவனுடைய முன்னால் முறையிட்டு இருக்கிறான். ஆண்டவா பகவானே இறைவா, இந்த கைலாச மாமலையில உங்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். சரி, உங்களுக்கோ பூஜை பண்ணி வரக்கூடிய பாலகனாக இருக்கிறேன் அல்லவா? இருக்கிறேனே. உங்களுக்கு நாலு தவறினால் நாளிகை தவறாம பூஜை பண்ணி வரும் பாலகனுக்கு பாலகனுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாள் என்னுடைய வயதோ குறைந்து கொண்டு வருகிறது. சரி, என் வயதோ தவங்கி கொண்டு வருவதனால் எனக்கு பின்னால உங்களுடைய பூஜை முடங்காம பண்ணுவதற்கு பண்ணுவதற்கு உங்கள் பூஜையாது நின்னாம தாயும் தகப்பன் இருவேருடைய பூஜை நடக்கணுமானால் சிவன் சக்தி பூஜை நடத்த வேணுமானால் ஆண்டவன் பூஜை ஆதிபராசக்தி பூஜை நடப்பதற்கு நாலு தவறாம நடத்தணுமானால் அதுக்கு எனக்கு பின்னால் உங்களுடைய பூஜை பண்ணுவதற்கு பிள்ளை ஒன்று இல்லை என்று என்று ஆ
பிரம்ம ரிஷியான் அவன் காலத்துக்கு பின்னால் நாமல் பூஜை நடத்துவதற்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று பிரம்ம ரிஷியான் அவன் அழுதலா புலம்புறான் என்று ரொம்ப மன வருத்தம் கொள்கிறான் என்று. நாமளுடைய பூஜை முடங்காமல் நடக்கணுமானா பிரம்ம ரிஷிக்கு ஒரு மதலை வரமுல்லா கொடுக்க வேணும். பிள்ளை செல்வத்தை கொடுக்கணுமே, பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க வேணும். நாம காலத்துக்கு அப்பாலா பிரம்ம ரிஷி காலத்துக்கு அப்பாலை அப்பாலே நமக்கு பிள்ளையாவது ஒரு குழந்தை இல்லாத பெருங்கவலையிலா இருக்கு என்று அந்த பிரம்ம ரிஷியான் அவனுக்கு கனவில் நினைவில் உரைத்தார்லவா. எப்படி ஆண்டவா சிவபெருமான மனதார் எண்ணி பிரம்ம ரிஷியான் நினைக்கிறான் பாரு, என்ன நினைக்கிறான்? பகவானுடைய பூஜை நடத்தி வருகிறோம்ல, என் பூஜை நடத்துவதற்கு பிள்ளை வேணும் என்று அந்த பிரம்ம ரிஷியான ஒரு நாள் தினத்தில் நினைக்கிறான் தெரியுமா? ஆண்டவனுடைய பூஜை முடிக்கிறான், கடவுளுடைய பூஜை முடித்தான் முடித்தான், பகவான் பார்வதி இருவருடைய பூஜை முடித்தான், ஒருவரு பூஜை ஒருவர் முடித்தான். அந்த பிரம்ம ரிஷியானவன் பூஜையை முடித்து தடபுடாவிட்டு எழுந்தரித்து சரி ஆண்டவன் பூஜை முடித்து பிரம்ம ரிஷி எங்க வருகிறான்? எங்க வருகிறான்? ஆண்டவனை மனதார எண்ணிக்கொண்டு அழகையா அந்த கெங்கைக்கு ஓடி வந்து பிரம்ம ரிஷியான் என்ன செய்வான் என்ன பண்ணுகிறான்? என்ன சாத்து நல்ல மனு செய்தான்
தவறாம மூன்று கலசம் வைத்து அதாவது ஒரு மண்டலமாயும் பிரம்மரிஷியானவனும் பூஜை பண்ண வேண்டும் என்று பகவானுக்கும் பார்வதிக்கும் அழகா பூஜை பண்ணி வருகிறான். அந்த பிரம்மரிஷியானவன் ஒரு மண்டலத்தாரைக்கும் ஆண்டவனுக்கும் ஆண்டவனை மனதார எண்ணி மூணு கலசத்துக்கும் பூஜை பண்ணி வருகிறான். அந்த பூஜை பண்ணி வரும்போது ஒரு நாளைக்கு ஒரு நாள் 41 நாள் வரைக்கும் பூஜை பண்ண வேண்டும் என்று அந்த மூன்று கலசத்துக்கும் கங்கையில இருந்து அழகாக பிரம்மரிஷி பூஜை பண்ணி வரும்போது ஆண்டவன் அருளாலை ஆதிபராசக்தி அருளாலை கடவுளோட அருளாலை 40 நாள் முடிந்து 41 நாளிலே அந்த மூன்று கலசத்துக்கும் உயிரா வந்து என்ன ஆறு தெரியுமா? ஐய கலசம் அது சேர்ந்துடும் Yeah.
வாத்துகிட்டு குழந்து ஓடிவா ஓடிவாரா மாலையில மாலையில சிவக்கொழுந்தான் நேரத்தில நேரத்தில காலை நேரத்தில காலை நல்ல நேரத்தில சிவக்கொழுந்து உதிக்கும் முன்னால் நடத்தணுமே வாழகனா ஓடிவாரா ஓடி வந்து நீராடி பட்டுடுது வாழகண்டா பாலகனா ஓடி வந்து தகப்பனும் உதிக்கும் உதிக்கும் ஆதித்தன உதிக்கும் ஆதித்தன உதிக்கும் அரண் பூசை நடத்த போறா உதிக்கும் நடந்த போறான் சொன்ன ஒரே வார்த்தையாலே
வருங்காலத்துல வர வர எப்படி இருப்பான்? நல்லா இருப்பான். தெய்வத்து மேல பத்தி ஆயிருவாம்ல, ஆண்டவன் மேல பத்தி ஆயிருவாம்ல. எதுவுமே அனுபவிக்காம காலையில் எழுந்திரிச்சோன்னு குளிக்காம நீராடுதான், அழகா காய் வெட்டி பணம் கொடுக்கான், கழுத்தில் உத்திராஜ மாலை போடுதான். காலை எழுந்தரித்து வந்தோடனே சிவக்குழந்தை பாலகனுக்கு இவ்வளவு அழகா பூஜை பண்ணி வரானே. தெய்வ நம்பிக்கையா இருக்கானே? தெய்வத்து மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்கனே, அவனை போற்றுவார், புகழ்வார். தேவாதி தேவர்கள், தரிசுமார்கள், இந்திரன், சந்திரன், இறையவர், மறையவர், நாள்முகன், நல்முகன், நல்ல கலைக்கோட்டு மகாரிஷிகள், மகாரிஷிகள் எல்லோரும் அவனை போற்றுவார், புகழ்வார், பெருமையா பேசுகிறார்கள். அவனை போற்றுவாராம், புகழ்வாரா, yeah.
நடக்கிறது. சின்னஞ்சிறு பாலகம் இருந்தாலும் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தாலும் இவ்வளவு ஒரு பக்தியா இருந்தா ஆண்டவங்களை கடவுள் மேல இவ்வளவு நம்பிக்கை எல்லாம் வச்சிருக்கான். என்ன பற்றி என்ன பற்றி முத்தில அலைதான் ஆண்டவனை ரொம்ப புகழ்ந்தா இருந்த சிவகுழந்தை பாலகனை. ஆமா, சிவனார சிவகுழந்தை பாலகனை போற்றும் புகழும் போது சரி அவனை கெடுப்பதற்கு ஒரு நாலு பேர் சேரணும்ல. நல்லவனை கெடுக்க நாட்டுல நாலு பேர் வேணும்லடே. அம்மா கண்டிப்பா, நல்லவனை கெடுப்பதற்கு நாலு பேர் சேரணும். நல்லவன் நாட்டுல எங்க வாழ முடியும்? நல்லவன் தான் வந்துட்டாதான் உலகத்துல யாருமே பொறுக்க மாட்டானோரும் கெடுக்கவன் தான் வாழ்வான். ஆமா, கெடுக்கவன் தான் வாழ்வான். மாமியாரோட பேசுவோம், மருமம் பேசுவோம். ஏன்னா இப்படி தகராறுகள் நிறைய உண்டு. ஆமா, அதுக்கு என்ன கஷ்டமோ. அதனால நாலு பேரை கெடுப்பதற்கு நல்லவர்களுக்கு நாலு பேர் சேர்ந்தால்தான் ஒருவனை கெடுக்க முடியும். அதனால தெய்வம் நினைக்கிறான். ஆகா, இந்த கன்னி பெண்களை வரவழைத்து அம்மா கன்னிமார்களே, இந்த ஆண்டவன் பூஜை ரொம்ப புகழ்தார் போட்டுதார் பெருமையாக பேசுகிறார் அல்லவா என்று கன்னிமார்கள் அழைத்து என்னுடைய நந்த வனத்திலே எனக்கு பூங்குளரிடத்து வாங்கடி அம்மா, என்னுடைய பூஜை நடப்பதற்கு கன்னிமார்கள் ஓடி வந்து என் பூஜை நடத்தனவா வேண்டும் அல்லவா, என்னுடைய இடத்திலேயும் தெய்வந்தன் இடத்திலே பூஜை பண்ணுவதற்கு பூமலர் எடுத்து வாங்கடி என்று கன்னிமார்கள் அரவழைத்து அழகாக தெய்வந்தன் பூஜை நடப்பதற்கு கன்னிமார்கள் வருகிறார்கள். கன்னிமார்கள் ஓடி வந்து அழகாக தெய்வந்தன் தோட்டத்திலே பூமலரை பார்க்கும் போது என் தெய்வந்திரன் கன்னிமார் வருக்கு முன்னால் சிவக்குழந்தானம் பூமலரை சென்று விட்டுருதாம் அல்லவா. அதனால கன்னி பெண்கள் பார்க்கும் போது பூமலரும் காணவில்லை, பூமாதையும் முழிக்கவில்லை. கெங்கே மலர் காணவில்லை, கெங்கே மலர்களும் கெங்க தேவி முழிக்கலையே. நாமல் போவதற்கு முன்னால் நாமளுடைய நந்தவனத்தில் சென்று விட்டார்கள் என்று கன்னிமார்கள் ஓடி வந்து ஐயாவே What?
நடத்தலாமா? கன்னிமார்கள் போகும் நாமளுடைய தோட்டத்தில் யாரோ பூமலோட சென்றுதான் எடுத்திருக்கிறார். யாரு என்று பார்க்கணும் என்று தெய்வந்திரனை மனதில் நினைக்கிறான். அப்பதான் தெய்வந்திரன் எண்ணிக்கொண்டு ஆகா நாமல் பூஜை நடத்தி இன்னொரு பூஜை நடக்கலாமா? கூடாது கூடாது என்று அழகாக தெய்வந்திரன் என்ன செய்யறான் தெரியுமா? சிவக்குழந்தை என்று அறியாம ஆண்டவன் பூஜை என்று அறியாமல் சிவக்குழந்தை பாலகன் நினைக்கிறான் தெரியுமா? அழகாக சிவக்குழந்தை வரும் முன்னாலே சிவக்குழந்தை பூஜை ஆண்டவன் பூஜை முடங்கணும் இல்லவா? நம்மள் பூஜை முடங்கி விட்டது. அதனால ஆண்டவன் பூஜை முடக்கணும் நினைத்து அந்த தெய்வந்திரன் என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செங்கோலி சத்தம் புலி தோலாசனத்தை கீழ் விரித்து
யானை தோல் போர்வை போற்றி புளித்தோல் ஆசனத்தை கீழே விரித்து யானை தோல் போரிய போற்றி பக்கத்தில் பூக்குடையை வைத்து தங்க துரட்டியும் பக்கத்தில் வைத்து தெய்வந்திரன் தோட்டத்திலே நித்திர புரிகிறான். விடியும் முன்னால் பூமலர் எடுக்க வேண்டாம் என்று நித்திர புரியும் போது இந்த சிவக்கொழுந்த ஆண்டவன் அருளாலை தெய்வந்திரன் சுழ்ச்சினால் என்ன தெரியுமா? எப்படி அந்த சிவக்கொழுந்து பாலகன் அசந்து உறங்கி விட்டாமல்லவா? உறங்குறான், அசந்து உறங்கும் நேரத்திலே தெய்வந்திரன் சுழ்ச்சினால் விடிந்து வெகு நேரமாய் விட்டதல்லவா? சூரியனும் குதிச்சாச்சு, சுத்தி வர ஆளுகளும் நாந்தியாச்சு, ஆதித்தனும் குதிச்சாச்சு, அரணேயர்கள் நாந்திட்டார் அல்லவா? நாந்தினாரே. அதனால் இந்த தெய்வந்திரன் அசந்துள்ளா தெய்வந்திரனா தோட்டத்திலே சிவக்குழந்தானவன் அசந்து உறங்கிட்டான். அசந்து உறங்கின உடனே அழகாக ஆண்டவன் பூஷம் முடங்குது. ஆண்டவன் பூஜையாக முடங்கும் போது தெய்வந்திரனிலேயே ஆண்டவா என் பூஷம் முடக்கி இன்னொரு பூஷம் நடக்கவா, அதனால் உன் பூஜ்யம் முடங்கி விட்டது நினைத்து சரி ஆண்ட பூஜ்யம் உனக்கும் போன பாலகனை இன்னும் காணலையே. காணலையே, ஆமா. என்னாச்சோ? ஏதாச்சோ தெரியலையே. போனவனை பூமலை எடுக்க போன அழகா சிவக்குழந்தை புதுநாங்கடி திறந்துட்டானா? இறந்துட்டானா தெரியலையே. செங்கமலை எடுக்க போன சிவக்குழந்தை பாலகனும் கெங்கநாகன் திறந்துட்டானோ தெரியலையே. என்னன்னு தெரியலையே. இன்னும் நாமல பூஜ்யம் முடக்கிட்டானே. சூரியனும் குளிச்சாச்சு, சுத்தி வர ஆளுகளும் ஆந்தியாச்சு, ஆமா. ஆதித்தனும் குளிச்சாச்சு, அனைவர்களும் ஆந்திட்டார்களே. பூஜை முடங்கிட்ட, என்னன்னு தெரியலையே. தெரியலையே என்று சிவக்குழந்து பாலகனானவன் இன்னும் காணலி என்று ஆண்டவன் எண்ணுகிறான். ஆமா. அப்போன பாலகன் என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியவில்லை. தெரியவில்லை என்று இந்த அழகாக முத நாள் கழித்திருந்த மாலை எடுத்து சிவன் பூஜையை சத்தி முடித்தா? சாத்தி கழித்தி மாலை எடுத்து சிவனுடைய பூஜை சத்தி முடிக்கிறா. சத்தி பூஜை சிவன் முடிக்கிறா. முடித்தான். இருவேருடைய ஒருவர் பூஜை ஒருவர் முடித்து முடித்து கைலாசத்தில் இருக்கும் போது ஆதிசக்தியான பார்வதி ஆண்டவன் இருக்கும் போது அப்படிதான் அழகாக ஆண்டவன் நெத்திக்கன் தான் திறந்து அதில ஒரு பாலகன் பிறந்து வருகிறான். யார் யாரு? ஒண்டி போட்டு பிறந்தானே பூமி கௌரவடி ஒண்டி போட்டு பிறந்தானே ஒண்டிக்கண் இருளப்பன். ஒண்டிக்கண் இருளப்பன். ஏ இருளப்பா, ஏ ஒளிமுத்து, ஏ ஒளிமுத்து, ஏ பலவேசம், ஏ இருளப்பா, நீ ஒண்டி போட்டு பிறந்தியே ஒண்டிக்கண் இருளப்பா. உன் எதற்கா நீ விரைவு தெரியுமா? என்ன காரணம் ஐயா? நீ பூமியாது கௌரோடி புகழோட பிறந்த பிள்ளையாக இருக்க இருளப்பன் அழைக்கிறாயே மகனே. இருளப்பா, ஏ இருளப்பா, ஏ ஐயா, உங்க அண்ணன் சிவக்கொழுந்து ஏன் பூஜையை முடக்கிட்டு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியவில்லை. சரிதான். என் பூஜையை முடக்கிட்டு எங்க போனானோ ஏது போனானோ தெரியவில்லை. அவன் பூமலை எடுக்க போனவனை பூநாகம் கடித்து இறந்துட்டானோ தெரியவில்லை. கெங்கமலை எடுக்க போனவன் கெங்கநாகம் கடித்து மாண்டுட்டானோ தெரியவில்லையே. சரிதான். அந்த பாலகனை பார்த்து வாடா என்று அழகாக பூமி கவரோடி ஒண்டி போட்டு பிறந்தானே ஒண்டிக்கண் இருளப்பன். இருளப்பன் 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 ஓடி வருகிறான். எப்படி? அந்த எங்க வருகிறான் தெரியுமா? எங்கயா? அந்த தெய்வந்திரன் தோட்டத்துக்கு வருகிறான். வருகிறான். ஏ அண்ணா சிவக்குழந்தை, நீ ஆண்டவ பூஜை முடக்கி விட்டு இங்க அசந்து உறங்கலாமா? இதுல சரி மோசம் அல்லவா? அண்ணா நீ கடவுள் பூஜை முடக்கி விட்டு நீ கலந்து உறங்குது அண்ணா. நீ ஆண்டவ பூஜை முடங்கிலா போச்சு அண்ணா. சூரியன் குதிச்சாச்சு, சுத்தி வர ஆளுகள் அந்தியாச்சு, பறந்து பறந்து புகழ்த்து தங்க நரம்புரி தனி மலர் கட்டி தனி மலரா அது தான் தொடுத்து ஒண்ணு நரம்புருவி பூமலர் கட்டி ஆண்டம் பக்கத்தில் வரும்போது அடே சிவக்குழந்தை என் முகத்துல முழியாதே முன்ன நின்னாதே. அடியனுடைய பூஜையை முடக்கிட்டிய பழகான். ஆண்டவன் பூஜையை முடக்கிவிட்டு முழியாதே முன்ன நின்னாதே. என்னுடைய நெத்தி கண்டான் திறந்து எரிந்து திருந்து சாம்பலாக போவாய் என்று சாமத்திலே கொடுக்கான் இறைவன் பகவான். ஆண்டவனாகி பெருமாள் என் பூஜையை முடக்கினாலும் முகத்தில முழியாதே முன்ன நின்னாதே. இன்னையிலிருந்து எரிந்திருந்து சாம்பலாவாக சாமத்தை கொடுத்த போது
ஆகாசமால நான் சிவனா இருக்கிறேன். ஆமா, இன்னையில இருந்து உனக்கு மனிதர் பிறவியா இருந்தவனுக்கு ஆண்டவன் இன்னையில இருந்து உனக்கு தெய்வம்சம். ஆமா, அழகாக நீ அடி ஆண்டவனாய் சிவபெருமான் சிவன் பூஜை நடத்தின காரணத்தினாலே, அதனால் ஆண்டவனுடைய பூஜை நடத்தி ஒரு சின்னஞ்சிறு பாலையா இருந்ததினால இன்னையில இருந்து உனக்கு மனிதர் பிறவிக்கு இன்னையில இருந்து தெய்வம்சம், தெய்வம்சம் சிவயம் உன்னையிலிருந்து உனக்கு தெய்வம்சம் கொடுக்கண்டா கொடுக்க. ஏ பாலகா, நீ சிவக்கொழுந்தா இருந்தவனுக்கு ஆண்டவன் கொடுக்கிறான் பாரு, உனக்கு என்ன பேர் தெரியுமா? நீ சிவனை இந்த சிவனை இந்த பெருமாளாக மாலை
பவனாசம். ஆண்டவன் பகவான் சிவனுடைய அருளாலை அருளாலே பாவநாசன் தலத்திலே வந்து பாவநாச பெருமாள் உலகந்தால் அம்பிகையை சேர்வு செய்து அதை விட்டு வெளிகடந்து பாவநாசம் விட்டு இறங்கி ஐயனுக்கு மெய்யரான ஆதி சொரிமுத்தையன் வாசல் வந்து வருகிறார். அந்த சொரிமுத்தையன் வாசல்ல வந்து சொரிமுத்தையன் வாசல்ல சேர்வு செய்து ஐயன் அடிதொழுது நமகரித்து இனிமேல் எங்க இருக்க கூடாது ஆளிடம பிடிக்க வேணாது கோமரம் வாங்க வேணும் அல்லவா அங்கு வேணும் என்று சிவனை இந்த பெருமாள் எங்கு வருகிறான் தெரியுமா ஐயனுடைய வாசல் வீரவனல் போக்கு
Thank you.
கலப்படி கலப்படி கலப்படி.